வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இன்னைக்கு நம்ம டே 9 கிளாஸ்ல வந்து காப்பியங்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் நமக்கு சிலப்பதிகாரத்துல இருந்தும் மணிமேகல இருந்தும் நிறைய क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இப்ப காப்பியங்களை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம் பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னா காப்பியம் அப்படின்னு அர்த்தம் ஸோ காப்பியத்தை வந்து நம்ம பொருள்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னும் சொல்லலாம் காப்பியத்தோட இலக்கணம் குறித்து கூறக்கூடிய நூல் தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது காப்பியத்தை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐம்பெருங்காப்பியங்களை பத்தி பார்க்கலாம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு முதன் முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னா மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்களோட அதோட நூல் பெயர்கள் எது எதுலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டவர் வந்து கந்தப்ப தேசிகர் அது அவர் வந்து திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூல்ல வந்து இந்த ஐம்பெரும் காப்பியங்களை பத்தி சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியிருக்காங்க மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனாரால எழுதப்பட்டது சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால எழுதப்பட்டது வளையாபதி எழுதினது யாருன்னு நமக்கு தெரியல குண்டலகேசி வந்து நாதகுத்தனார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு இதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சமண காப்பியங்கள் வந்து பார்த்துட்டோம்னா சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி புத்த காப்பியங்கள் அல்லது பௌத்த காப்பியங்கள் வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் இந்த சுத்தானந்த பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரை வந்து கவியோகி அப்படின்னு சொல்லுவாங்க கவியோகி சுத்தானந்த பாரதி இவர் வந்து ஐம்பெரு காப்பியங்களை வந்து அணிகலன்களா தமிழ் அன்னைக்கு வந்து உருவகப்படுத்தியிருக்காரு இந்த ஐம்பெரும் காப்பியங்களோட அட்டவணையை நம்ம இப்ப பார்க்கலாம் இது நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிலப்பதிகாரம் வந்து நிலை மண்டல ஆசிரியப்பா மற்றும் கொச்சக கலிப்பாவால ஆனது ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நிலை மண்டல ஆசிரியப்பா மீதி இருக்க காப்பியங்கள் எல்லாமே விருத்தப்பால ஆயிருக்கும் இல்ல சிலப்பதிகாரம் வந்து சமண சமயத்தை சேர்ந்தது மணிமேகலை வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்தது நமக்கு ஆசிரியர் தெரியும் சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதியிருக்காங்க இதுல வந்து மூன்று காண்டங்கள் இருக்கு 30 காதைகள் இருக்கு 5001 அடிகள் வந்து இருக்கு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்காரு இதுல 30 காதைகள் வந்து இருக்கு 4755 வரிகள் வந்து இதுல இருக்கு சீவக சிந்தாமணி பார்த்துட்டோம்னா இந்த சீவக சிந்தாமணி அப்புறம் வளையாபதி குண்டலகேசி இந்த மூணுமே வந்து விருத்தப்பாவால ஆனது சீவக சிந்தாமணியில 13 இளம்பகமும் 3145 பாடல்களும் இருக்கு வளையபதி எழுதினது யாருன்னு நமக்கு தெரியாது இதுல 72 பாக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு குண்டலகேசி எழுதின நாதகுத்தினார்ல அவர் எழுதின புக்ல வந்துட்டு 224 பாடல்கள் வந்து இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நூல்களும் முழுமையா இன்னும் நமக்கு கிடைக்கல இப்ப இந்த ஐம்பெரும் காப்பியங்களோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தரலாம் சிலப்பதிகாரத்தை வந்து தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிர முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு தோப்பூமி வந்து சொல்லியிருக்காரு புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் அப்படின்னு உவேஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பைந்தமிழ் காப்பியம் இது எல்லாமே சிலப்பதிகாரத்துக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் அதே மாதிரி மணிமேகலைக்கு பார்த்துட்டோம்னா மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அப்படின்னு மணிமேகலை வந்து குறிப்பிடப்படுது அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் புரட்சி காப்பியம் சமய கலை சொல்லாக்க காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க கதை களஞ்சிய காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் பசு போற்றும் காப்பியம் இதெல்லாமே வந்து மணிமேகலுக்கான வேறு பெயர்கள் சீவக சிந்தாமணி வந்து மனநூல் முக்தி நூல் காம நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது தவிர மறை நூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு அடியார்க்கு நல்லார் வந்து சொல்லியிருக்காரு இதை தவிர இயற்கை தவம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு வளையாபதியை பத்தி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல குண்டலகேசிய வந்து குண்டலகேசி விருத்தம் அல்லது அகலக்கவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ இந்த ஐம்பெரும் காப்பியங்களை பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அந்த பாக்ஸ்ல பார்த்த இன்ஃபர்மேஷனை தான் மறுபடியும் பார்ப்போம் இல்ல எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தோட காலம் வந்து கிபி 2nd century இதோட அடிகள் நமக்கு தெரியும் 5001 அடிகள் இருக்கு 30 காதைகள் இருக்கு 3 காண்டங்கள் இருக்கு நிலை மண்டல ஆசிரியப்பாவால ஆனது சமண சமயத்தை சேர்ந்த நூல்
இதுக்கு மூணு பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அரும் பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் வந்து அரும்பத உரைக்காரர். அவரை தவிர அடியாருக்கு நல்லாரும் எழுதியிருக்காரு, நாம வேங்கடசாமி நாட்டாரும் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு. இளங்கோவடிகளை பத்தி பார்த்தோம்னா, இவரோட பெற்றோர் வந்து இம்மையவரமன் நெடுஞ்சேரலாதன் இவரோட அப்பா, சோழன் மகள் நற்சோனை வந்து இவங்களோட அம்மா, அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயிற்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தாரு. இந்த நூலோட வேறு பெயர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கறத. இதெல்லாம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து இதோட நூல் அமைப்பு பார்த்துட்டோம்னா, மூணு காண்டங்கள் இருக்கு, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சை காண்டம்னு சொல்லிட்டு 30 காதைகள் இருக்கு. இதுல முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல், இறுதி காதை வந்து வரன் தரு காதை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒவ்வொரு காண்டத்திலும் முதல் காதை எது, 10வது காதை எது, கடைசி காதை எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புகார் காண்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் 10 காதைகள் இருக்கு. அதுல முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல் காதை, 10வது காதை வந்து நாடு கான் காதை. மதுரை காண்டத்துல வந்து மொத்தம் 13 காதைகள் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 11வது காதை வந்து காடு கான் காதை, 23வது காதை வந்து கட்டுரை காதை. வஞ்சி காண்டத்துல மொத்தம் 7 காதை இருக்கு. 24வது காதை வந்து குன்றக்குறவை காதை, 30வது கடைசி காதை வந்து வரன் தெரு காதை. இந்த நூல் எப்படி அமைய பெற்றது, எப்படி எழுதப்பெற்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மலைவளத்தை காண்றதுக்காக இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவன், சீத்தலை சாத்தனார் ஆகியோரிடம் அங்கு இருந்த மக்கள் வந்து ஒரு பெண் தெய்வத்தை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த பெண் தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சீத்தலை சாத்தனார் வந்து அந்த பெண் தெய்வத்தை பத்திய கதையை வந்து சொல்றாரு. அந்த கதையை இளங்கோவடிகள் வந்து எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சீத்தலை சாத்தனார் வந்து என்ன சொல்றாருன்னா, இளங்கோவடிகளை பார்த்து, முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. அதனால இளங்கோவடிகளும் நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை எழுதி முடிக்கிறாரு. இந்த நூலில் மூன்று உண்மைகள் வந்து வெளிப்படுது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படிங்கிற மூன்று உண்மைகள் வந்து இந்த நூல்ல இருந்து நமக்கு தெரிய வருது. இப்ப சிலப்பதிகாரத்தை பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. சிலப்பதிகார செய்யுளை கருதியும் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல், பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை, இதுவும் பாரதியார் சொன்னதுதான். முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு மு வரதராஜனார் வந்து சொல்லியிருக்காரு. பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து சிலப்பதிகாரத்துக்கு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் வந்து இதுதான், மாசறு பொன்னே வளம்புரி முத்தே, காசறு வரையே கரும்பே தேனே. இது வந்து கண்ணகியை பத்தின ஒரு பாடல். ஸோ இந்த லைன் வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்து மணிமேகலை. மணிமேகலை பார்த்துட்டோம்னா, இதோட ஆசிரியர் வந்து கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான். இவரோட காலமும் கிபி 2 நூற்றாண்டு. இதுல 4755 வரிகளும் 30 காதைகளும் ஆனது நிலைமண்டல ஆசிரியப்பாவால் ஆனது, பௌத்த சமயத்தை சேர்ந்த நூல். இந்த நூலோட வேறு பெயர்கள் நம்ம அந்த பாக்ஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ இது இடையில நம்ம பார்க்க வேணாம், ஓகேங்களா. அதே இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடா வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க அந்த பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தன் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊர்ல பிறந்து மதுரையில வாழ்ந்தவர். கூல வணிகம் செய்தவர், கூலம் அப்படின்னா தானியம், தானிகத்தை வணிகமா செஞ்சு வந்தவர். அதனாலதான் இவரோட பெயர் வந்து கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது. இவர் வந்து தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நூல் குறிப்பு பார்த்துட்டோம்னா, இந்த நூல்ல வந்து காண்டம் அப்படிங்கிற பிரிவு வந்து கிடையாது, வெறும் காதைகள் மட்டும்தான் இருக்கு, 30 காதைகள் இருக்கு. இதோட முதல் காதை வந்து விலாவரை காதை, இறுதி காதை வந்து பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்றாங்க. இதோட கதை மாந்தர் யாரு அப்படின்னா, மணிமேகலை. மணிமேகலையோட தோழியா சுதமதி அப்படிங்கிற ஒரு பெண் வருவாங்க. அதே மாதிரி மாதவியின் தோழியும் ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேங்களா.
வயந்த மாலை அப்படிங்கிற ஒரு பெண், அதே மாதிரி சுமதி அப்படிங்கிற பெண், சுதமதி வேற சுமதி வேற ஓகேங்களா. புத்த துறவி வந்து அரவண அடிகள், அவரும் இதுல வந்து ஒரு கதை மாந்தரா வராரு. மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சிறப்பில் பிச்சையிட்டவள் வந்து ஆதிரை. மணிமேகலை பிறந்த ஊர் வந்து பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். கோவலனின் குலதெய்வத்தோட பேர் தான் மணிமேகலை அப்படிங்கிறது. இதோட பொதுவான குறிப்புகள்னு பார்த்துட்டோம்னா, இரட்டை காப்பியத்துல கிளைக்கதைகள் நிறைய உள்கதைகள் இருந்த அதிகமா இருக்கக்கூடிய நூல் வந்து மணிமேகலை அப்படிங்கிற காப்பியம் தான். இரட்டை காப்பியத்துள் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல், அதே மாதிரி பிறமொழி சொற்களை மிகுதியும் பயன்படுத்திய நூல் வந்து மணிமேகலைன்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தோட இறுதியில மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் அப்படின்னு குறிப்பிடுறதுனால சிதப்பரிகாரத்தோட தொடர்ச்சியாவே இந்த மணிமேகலை நூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மணிமேகலைய வந்து சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் முன் அரங்கேற்றினார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. கதை தலைவியோட பெயரால் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை அப்படிங்கிறது தான். தொல்காப்பியர் கூறிய எட்டு அணிகளுடன் மடக்கணி ஸ்லேடை அணி இரண்டையும் பயன்படுத்திய முதல் காப்பியம் மணிமேகலை. திருவள்ளுவரை வந்து பொய்யில் புலவன் எனவும் திருக்குறளை பொருளுரை அப்படின்னும் கூறிய முதல் காப்பியம் வந்து மணிமேகலை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மணிமேகலை இருக்கக்கூடிய மேற்கோள்கள் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமானது பார்த்துட்டோம்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, இதெல்லாமே வந்து முக்கியமான ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சில வாக்கியங்கள். அறம் எனப்படுவது யாதென்னு கேட்பேன், இதை வந்து நம்ம எத்திக்ஸ்லயே படிச்சிருக்கோம் ஓகேங்களா. உண்டையும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல்லைன்னா காவலன் உரைக்கும் அப்படின்னு, இதெல்லாமே வந்து மணிமேகலையில வரக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து சீவக சிந்தாமணின்னு பார்த்துட்டோம்னா, இதை திருத்தக்கர் தேவர் எழுதியிருக்காரு. இந்த காலம் வந்து கிபி 9வது நூற்றாண்டு. சமண சமயத்தை சேர்ந்த நூல், விருத்தப்பாக்களால் ஆனது. இதுல இருக்க பாடல்கள், அதாவது எத்தனை விருத்தங்கள் இருக்கு அப்படின்னா 3145 விருத்தங்கள் வந்து இருக்கு. இதோட வேறு பெயர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மனநூல், முக்தி நூல், காம நூல், இதெல்லாம் வந்துட்டு. அடியார்க்கு நல்லார் இந்த நூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிப்பொருள் தொடர்நிறை செய்யுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது. சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி அப்படின்னு சொல்ற வழக்கும் இருக்கு. ஆசிரியர் பெயர், இது ஆசிரியரோட வேறு பெயர்கள் வந்து என்னன்னா, திருத்தகு முனிவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, திருத்தகு மகா முனிவர், தேவர் அப்படின்னா இவருக்கு இன்னொரு பெயர் வந்து இருக்கு. ஆசிரியர் குறிப்ப பார்ப்போம். திருத்தக்க தேவர் வந்து சோழ மரபினர். இவர் எழுதின மற்றொரு நூல் வந்து நரி விருத்தம் அப்படிங்கிறது. சீவக சிந்தாமணியை தேவர் 8 நாட்களில் படித்த, வெறும் 8 நாள்ல ஒரு காப்பியத்தவே படிச்சிருக்காங்க. இவர் வந்து நூலை அரங்கேற்ற இடம் வந்து மதுரை தமிழ் சங்கம். இவரை பற்றிய குறிப்பு வந்து கர்நாடக மாநிலம் சிரவண பெலகுலா அப்படிங்கிற கோவில் கல்வெட்டுல இருக்கு. இதோட நூல் அமைப்பு பார்த்துட்டோம்னா, 13 இளம்பகமா இருக்கு, 3145 பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் முதல் இளம்பகம் வந்து நாமகள் இளம்பகம், இறுதி இளம்பகம் வந்து முக்தி இளம்பகம். நூல் குறிப்புன்னு பார்த்துட்டோம்னா, சீவகன் சிந்தாமணியுடன் ஒப்பிடப்பட்டுள்ளான். சிந்தாமணி அப்படிங்கிறது ஒளி பொருந்திய ஒரு பிரகாசமான ஒண்ணு, அதை வந்து சீவகனோட ஒப்பிடுறாங்க. சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்தில் உள்ள ஒரு மணி. இந்த நூலை பத்தினா பொதுவான குறிப்புகள்னு பார்த்துட்டோம்னா, சைவரான குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் வந்து இந்த சீவக சிந்தாமணி. ஸோ யார் விரும்பி கற்றாங்க அப்படின்னா, குலோத்துங்கன் வந்து விரும்பி இந்த நூலை வந்து கற்றிருக்காரு. நூல் முழுமைக்கும் சைவரான நச்சினார்க்கினியர் உரை வந்து எழுதியிருக்காரு. ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி தான். கிறித்தவரான ஜியு போப் வந்து இந்த நூலை வந்து தமிழில் உள்ள இலக்கிய சின்னங்களுள் மிக உயர்வானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தமிழ் மொழியின் இளையதும் ஒடிசியுமான புதிய பெரிய இக்காப்பியம் உலக பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீவக சிந்தாமணியம் உலக பெரும் காப்பியங்கள் ஒன்று அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, ஜியு போப் தான். ஜியு போப் வந்து திருத்தக்க தேவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடமொழியில் இருக்கக்கூடிய
கத்திய சூளாமணி சத்திர சூளாமணி அப்படிங்கிற ரெண்டு நூலையும் தழுவி இந்த சீவக சிந்தாமணி வந்து எழுதியிருக்காங்க. கம்பர் வந்து சிந்தாமணியிலும் ஓர் அகப்பை முகந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதா ஒரு செவிவழி செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நச்சினார்க்கினியரை பார்த்துட்டோம்னா இவர் வந்து சைவர். இவர் தான் சீவக சிந்தாமணி முழுமைக்கும் உரை எழுதியிருக்காரு. சீவக சிந்தாமணிக்கு இருமுறை உரை எழுதியதாக கூறப்படுது. இவரை வந்து உச்சி மேற்கோள் புலவர் நச்சினார்க்கினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கொண்டு கூட்டி பொருள் உரைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து தமிழ் மல்லி நாதசூரி அப்படின்னு போற்றப்படுறார். ஸோ தமிழ் மல்லி நாதசூரின் போற்றப்படுபவர் யாரு அப்படின்னா நச்சினார்க்கினியர் தான். இதுல வர பொதுவா சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசியில இருந்து மேற்கோள்கள் வரதில்லை. இன்கேஸ் வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நீங்க வேணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த மேற்கோள்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வளையாபதி. வளையாபதி வந்து நவகோடி நாராயணன் அப்படிங்கிறவரோட கதையை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் வளையாபதி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆசிரியர் பேர் நமக்கு தெரியல. இந்த நூலும் கிபி 9வது நூற்றாண்டை சேர்ந்தது தான். விருத்தப்பவால ஆனது 72 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சமண சமயத்தை சேர்ந்த நூல். இந்த நூல் முழுவதும் கிடைக்கல. ஒட்டக்கூத்தர் வந்து கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் அப்படி என்று தக்கையக பரணி உரையாசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால மிகவும் போற்றப்பட்ட நூல் வந்து வளையாபதி தான். நவகோடி நாராயணன் என்பவரை பற்றி இந்த கதை வந்து சொல்லுது. வளையாபதியோட கதைய வைசிய புராணம் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது. இதோட முக்கியமான மேற்கோள்கள் தேவைன்னா இதை வந்து பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து குண்டலகேசி. குண்டலகேசியோட ஆசிரியர் வந்து நாதகுத்தனார். இந்த காலமும் கிபி 9வது நூற்றாண்டு தான். இதுல 224 பாடல்கள் மட்டும்தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முழுமையா கிடைக்கல. பாவகை வந்து விருத்தப்பா பௌத்த சமயத்தை சேர்ந்த நூல். இதோட பெயர் காரணம் என்ன அப்படின்னா துறவியான போது களைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருள் சுருளாக தொங்கியதால சுருள் முடியினல் அப்படின்னு பெயரினை பத்திரை என்பவள் பெற்றாள். ஸோ பத்திரையை பத்தி சொல்லக்கூடிய ஸ்டோரி தான் குண்டலகேசியில, ஓகேங்களா. ஸோ அந்த அந்த காரணத்தினால இந்த நூலும் இந்த பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலோட வேறு பெயர் வந்து குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி அப்படிங்கிறது. சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் வந்து குண்டலகேசி அப்படிங்கிற நூல் தான். புறத்துருட்டு நீலகேசி உரை முதலியவற்றால் 224 பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு. பத்திரை அப்படிங்கிற சாரிபுத்திரையிடம் தோற்று பௌத்த சமயம் தழுவினாள் அப்படின்னு இந்த நூலில் அந்த கதைகள் வந்து சொல்லப்படுது. இதுல வர முக்கியமான மேற்கோள்கள் வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா செத்தும் செத்தும்னு முடியுது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியங்களா இருக்கு. இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களோட இலக்கணம் கூறக்கூடிய நூல் வந்து தண்டி அலங்காரம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து சீவை தாமோதரம் பிள்ளை. இது என்னென்ன காப்பியம் பார்த்துட்டோம்னா நாககுமார காப்பியம், இது யார் எழுதினாங்கன்னு தெரியல. அதே மாதிரி உதயனகுமார காவியம், இதுவும் யார் எழுதினாங்கன்னு தெரியல. யசோதர காவியம் வந்து வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படிங்கிறவரை எழுதியிருக்காரு. நீலகேசி எழுதுனது யாருன்னு தெரியல. அதே மாதிரி சூளாமணி வந்து தோழாமொழி தேவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஸோ ஐஞ்சிறுங்காப்பியங்களோட அட்டவணை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து ரெண்டே ரெண்டு ஆசிரியர் பேர் தான் நமக்கு தெரியும். யசோதர காவியத்தை எழுதினவங்க வெண்ணாவலூர் உடையார்வேல், சூளாமணி எழுதினவங்க தோழாமணி தேவர். மீதி மூணு காப்பியமும் நமக்கு தெரியாது. நாககுமார காவியத்தை எடுத்துட்டோம்னா இதெல்லாம் 5 சருக்கமும் 170 பாடல்களும் இருக்கு. உதயனகுமார காவியம் எடுத்துட்டோம்னா 6 காண்டங்களும் 369 பாடல்களும் இருக்கு. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எந்தெந்த காவியத்துக்கு சருக்கம் வருது, எந்தெந்த காவியத்துக்கு இளம்பகம்னு வருது, எதுக்கு காதைன்னு வருது, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா 5 சருக்கம் 320 பாடல்கள். நீலகேசியில 10 சருக்கமும் 894 பாடல்களும் இருக்கு. சூளாமணியில பார்த்தீங்கன்னா 12 சருக்கமும் 2330 விருத்தப்பவாலாலேயும் ஆனது. ஃபர்ஸ்ட் நாககுமார காவியம் பார்த்துடலாம். இது வந்து கிபி 16வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காவியம். இதுல 170 பாடல்கள் 5 சருக்கம் இருக்கு.
விருத்த பாவலானது இந்த ஐந்து காவியங்களுமே சமண சமயத்தை சேர்ந்தது. இதோட பெயர் காரணம் என்ன அப்படின்னா, நாககுமாரன் அப்படிங்கிறவரை பத்தின தகவல்களை கொடுக்கறதுனால இது நாககுமார காவியம் அப்படின்னு சொல்லுது. இதோட வேறு பெயர் வந்து நாக பஞ்சமி கதை. இதை பத்தின பொதுவான குறிப்புகள்னு பார்த்துட்டோம்னா, நாக பஞ்சமி நோன்போட சிறப்பை இந்த நூல் வந்து சொல்லுது. மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் வந்துட்டு இதுதான். 519 பெண்களை மணக்கிறான் அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு யாரு, நாககுமாரன் அப்படிங்கிறவரு. இந்த நூலை வந்து சொத்தை நூல் அப்படின்னு மதுசா விமலானந்தம் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா மேற்கோள்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம உதயகுமார காவியம் பத்தி பார்க்கலாம். இதோட ஆசிரியர் யாரும் நமக்கு தெரியாது. இது வந்து கிபி 15 நூற்றாண்டை சேர்ந்த நூல். இதுல பாடல்கள் 369, காண்டம் வந்து 6 இருக்கு. ஸோ என்னென்ன காண்டங்கள் இருக்கு அப்படின்னா, உஜ்ஜய் காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவாகன காண்டம், துறவு காண்டம். இதோட வேறு பெயர் வந்து உதயணன் கதை. இதை பத்தின பொதுவான குறிப்புகள்னு பார்த்துட்டோம்னா, இந்த நூலோட மூல நூல் வந்து பெருங்கதை. ஸோ பெருங்கதை அப்படிங்கிற நூலை வச்சுதான் இந்த நூல் வந்து வந்திருக்கு. இதோட கதை தலைவன் வந்து உதயணன். உதயணனை விச்சை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதயனோட யாழினோட பெயர் வந்து கோடபதி. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. பெயர்தான் காவியம், ஆனால் காவியம் என்பது இம்மையும் இல்லை அப்படின்னு விமலானந்தம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த விமலானந்தம் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்காருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காவியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததை வந்து சொத்தை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நாககுமார காவியத்தை, ஓகேங்களா. அடுத்து யசோதர காவியம். யசோதர காவியத்தை எழுதினது வெண்ணாவலூர் உடையார்வேல். இது வந்து 13 நூற்றாண்டை சேர்ந்தது. 320 பாடல்களையும் 5 சர்க்கங்களையும் கொண்டது. சமண சமயத்தை சேர்ந்த நூல். வடமொழியில் எழுதப்பட்ட உத்தர புராணத்தில் இருந்து இதன் கதை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உத்தர புராணம் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் இதோட கதை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும். புட்பதத்தார் எழுதிய யசோதர சரிதத்தின் தழுவல் அப்படின்னும் சொல்லுவாங்க. மாலவ பஞ்சம் அப்படிங்கிற கருநாடக இசை பற்றி இந்த நூல் வந்து குறிப்பிடுது, ஓகேங்களா. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். அடுத்து நீலகேசி. நீலகேசி எழுதினது யாருன்னு தெரியல. இது வந்து 5 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல். 894 பாடல்களையும் 10 சர்க்கங்களையும் கொண்டது. விருத்தப்பாவால் ஆனது. இதோட வேறு பெயர்கள் வந்து நீலகேசி தெருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீலம் அப்படின்னு எதுல குறிப்பிடப்படுது அப்படின்னா, யாப்பருங்களை விருத்திரையுறை அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிடப்படுது. இதோட பெயர் காரணம் என்னன்னா, நீலம் அப்படின்னா கருமை, கேசம்னா கூந்தல், அதாவது கேசினா கூந்தலை உடையவள். நீலகேசி வந்து கரிய கூந்தலை உடையவள் அப்படின்னு இதுக்கு வந்து பொருள். இதை பத்தினா பொதுவான குறிப்புகள்னு பார்த்துட்டோம்னா, நீலகேசி என்றால் அதாவது கருமையான கூந்தலை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த நூல் வந்து குண்டலகேசி அப்படிங்கிற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். இந்த நூலுக்கு உரை எழுதியவர் வந்து திவாகர வாமன முனிவர் அப்படிங்கிறவர். இவரின் உரை வந்து சமய திவாகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து சூளாமணி. சூளாமணி எழுதினவர் தோளாமணி தேவர். இவரோட காலம் கிபி 10 நூற்றாண்டு. இதுல 2330 பாடல்கள் வந்து இருக்கு. 12 சர்க்கம் இருக்கு, ஓகேங்களா. இதுவும் விருத்தப்பாவால் ஆனதுதான். இதோட பெயர் காரணம் வந்து மிக்க ஒளியையும் சிறப்பினையும் உடையது சூளாமணி. ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு திவிட்டனும் விசயனும் சூளாமணி போல் ஒளிர்ந்தமையால் இந்த நூல் வந்து சூளாமணி அப்படின்னு பெயர் பெற்றது. இதை பத்தின பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதோட ஆசிரியர் நமக்கு தெரியும், தோளாமொழி தேவர். இவரோட இயற்பெயர் வந்து வர்த்தமான தேவர். இது முக்கியமான பாயிண்ட். இந்த நூலோட முதல் நூல் வந்து வடமொழியில் உள்ள ஆருசுத மாபுராணம் அப்படிங்கிறது. சூளாமணியோட கதை நாயகன் வந்து திவிட்டன். இந்த திவிட்டனும் விசயனும் தான் சூளாமணிக்கு இணையா ஒப்பிடப்படுறாங்க. நூலை முதலில் பதிப்பித்தவர் வந்து சீவை தாமோதரம் பிள்ளை. விருத்தப்பாவை கையாள்வதில் இவர் சீவக சிந்தாமணி ஆசிரியையும் மிஞ்சிவிட்டார் அப்படின்னு மு வரதராஜன் வந்து சொல்லியிருக்காரு. சிந்தாமணியை விட செப்பமான நடையை உடையது சூளாமணி அப்படின்னு
கீவா ஜெகநாதன் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்தாமணியிலும் கூட இத்தகைய ஓடமும் இனிமையும் இல்லை அப்படின்னு தோப்போமி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சோலாமணியோட பொதுவான குறிப்புகள். அடுத்த வீடியோல நம்ம புராணம் தொடர்பான செய்திகளை பார்க்க போறோம். பெரிய புராணம், திருவிடையாடல் புராணம், இதை பத்திலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதுல உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தமிழ் இலக்கியங்களை படிச்சாலும் அதை படிச்சு முடிக்க முடியாது, அவ்வளவு அற்புதமான இலக்கியங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டா தான் நம்ம இந்த எக்ஸாமுக்காக நம்ம படிக்க போறோம். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாம இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க மனசுல நிற்காது. தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஆர்வத்தோட இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட படிங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுலயும் நிற்கும். இது குரூப் டூக்கு மட்டும் இல்ல, குரூப் போருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.